மாணவிகள் இது போன்ற இடங்களில் கொஞ்சம் வருத்தப்படதான் செய்வாங்க, மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே எப்படி அவங்க இதை மேனேஜ் பண்ணியிருக்கணும், ஒரு மண்டல மருத்துவரா உங்களுடைய கருத்து சார்? அதாவது முதல் ஒரு விஷயம், சுயத்தின் மீது அத்துமீறுவது வந்து ஒரு துணிகரம். அந்த துணிகரம் வந்து எங்கே நடந்தாலும் சரி, அதை எந்த இன்ஸ்டியூஷன், இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் நடக்கும். இந்த வாட்டி காலக்ஷேத்ரா வந்து ஹைலைட் பண்ணப்பட்டு காட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து சமுதாயமாக வந்து நம்ம சுயத்தை பாதுகாக்கிறது மன ரீதியாக நம்மளுடைய உரிமை, மற்றவங்களுடைய சுயத்தை உரிமையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது வந்து நம்ம கூட்டமைப்பில் வாழ பழகுனவங்க கூட்டமைப்பில் தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக இது எந்த இடத்துல நடந்தது, இந்த இடத்துல நம்ம அது பேசலாமா வேணாமாங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அங்கே மனித உரிமை அத்துமீறல் நடந்திருக்கு, அதுக்கான நியாயம் செய்யப்படுவது தான் சரியான தீர்வாக இருக்கும் இதுக்கு. அது எங்கே நடந்தது, யார் பண்ணாங்கிறது இம்மெட்டீரியல். அங்கே அத்துமீறல் நடக்குதா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பர்சனலாகவும் சரி. இப்போ ஐ அக்ரி வித் இவங்க சொன்ன மாதிரி, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 10 வருஷம் அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதால் தாங்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப உடஞ்சி போய் வெளியே சொல்லும்பொழுது ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறது வந்து ரொம்ப அந்த குழந்தைய வந்து அவமானப்படுத்தி சமுதாயமாகவே நம்ம என்ன மெசேஜை கன்வே பண்ணுறோன்னா நீ சொல்லக்கூடாது. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு ஒரு தமிழகமாக நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோன்னா, இந்த விஷயத்தை எப்படி வந்து அரசாங்கம் ஹேண்டில் பண்ண போதோ அதில் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப துன்புறுத்தப்படுத்த, ஒரு சுயத்தை உடைக்கக்கூடிய, நாசம் அளிக்கக்கூடிய, அவங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கக்கூடிய, இன்னும் வந்து என்னால் இந்த இடத்துல சுயமாக என்னால் என் கண்ணியத்தோடு என்னால் வாழ முடியுமா, எனக்கு சுயமரியாதையோடு என்னுடைய உணர்வுகளை என்னால் பகிர்ந்துக்க எனக்கு இங்கே இடம் இருக்கான்னு ஒரு கேள்விக்கு நம்ம சமுதாயமாக பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறதா. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சுயம் இல்லாத மனிதர் சமுதாய சீர்கேடுக்கு மட்டும்தான் கொண்டு போய் அதை விடும். அதனால சுயமே இல்லாத மக்கள், அந்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பண்புள்ள மனிதர்கள் ரொம்ப ஆழமான சுயத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இது சுயத்தையே உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த அத்துமீறல் வந்து காணப்படுகிறது. இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேண்டியது முக்கியம். நானும் இவங்க கூட சேர்ந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்தத ஏதோ ஒரு இடத்துல முந்தி சொல்லலையா பரவாயில்ல, இப்போவாவது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பவுமே வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ். நம்ம வந்து எனக்கு தனியாக நடந்திருக்கு, எனக்கு தனியாக நடந்திருக்குன்னு அவங்கவுங்க அவமானப்பட்டு கூனி குறுகி இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க முன்னாடி வந்து பேசும்பொழுது எனக்கும் இது நடந்திருக்கு, ஏதோ ஒரு துணை இருக்குது. அதனால் வி அசோசியேட் வித் ஈச் அதர், ஒருவர் நம்ம வந்து நம்மளுடைய வழிகளை பகிர்ந்துக்கிற ஒரு ஒரு கூட்டமைப்பாக தான் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி எனக்கும் இது நடந்திருக்குன்னு வாய்ஸ் அவுட் பண்ணுறதை இப்போ யோசித்து பாருங்கள். இவங்க இப்போ நம்ம பகிர்ந்துக்கிற மாதிரி ஆசிரியர் மாணவர், இது வந்து ஒரு ஹைராக்கிக்கல் சிஸ்டம். டெஃபினட்டாக இப்போ ஸ்கூலில் போயிட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஈக்குவாலிட்டிலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு இவங்களை விட கொஞ்சம் அதிகமாக தெரியும், அவங்க வந்து தன்னுடைய வழியில் அவங்கள வழி நடத்தி நல்லா பாவித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் வந்து அந்த விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இந்த இந்த இன்டராக்ஷன், ஹைராக்கிக்கல் இன்டராக்ஷனில் நம்ம வந்து பழமையை கொண்டு வரதோ இல்லை சமுதாயத்தை கொண்டு வரதோ இல்லைன்னா நான் வந்து பாரம்பரியத்தை கொண்டு வரதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயம். எங்கேயுமே மனித உரிமை கண்ணியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அது எங்கே அத்துமீறினாலும் அது தவறு தவறு தான். தொடர்ந்து பேசலாம்.